அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்தது. இதாவிடத்துல ஆவி பரிபூர்ணமாயிருக்குங்க. நம்முடைய அப்பா யாருன்னு தெரியுங்களா? பரிபூர்ணமான ஆவி உடைய ஆவிகளின் தேவன், ஆவிகளின் பிதா. அவரில் அவருடைய ஆவியும் பரிபூர்ணமான ஆவி. நீ மத்தேயு 5:48 படி பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா பூர்ண சர்க்குணராயிருக்கிற நீங்கள் பூர்ண சர்க்குணராயிருங்கள். அப்படினால் உங்களுடைய ஆவி பரிபூர்ணமான ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அபிஷேகித்திருக்கிற விசேஷித்த அபிஷேகம் பரிபூர்ண ஆவியாய், பரிபூர்ண ஆத்மாவாய் வரங்களுக்கா மட்டும் இல்லைங்க, ஊழியத்தின் பகுதிகளுக்கா மட்டும் இல்லைங்க, கிருபிகளுக்கா மட்டும் இல்லைங்க, ஆவியின் முதற் பலன்களை பெற்றுக் கொண்ட முதற் பலன்களானவர்கள். நீ சத்திய வசனத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள், புஸ்தத்தில் எழுதப்பட்டவர்கள். இந்த 5 புத்தியுள்ள கன்னிகளாய் மனவாட்டி இருக்கிறார்களே, இவர்கள் விசேஷித்த ஆவிக்குரியவர்கள். உங்களை யோசிச்சு பாருங்களேன் மனவாடி சபையில் உள்ளவர்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிமான்களே, யோசித்து பாருங்களேன் உங்களில் சேசித்த நிலை ஆண்டவருக்கு நீ என்ன செய்திருக்கிறீங்க? எந்த நிலையிலும் பவுலடியாருடைய நோக்கமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் அவருடைய அச்சடையாளங்களை தரித்துக் கொண்டதான வாழ்க்கை. அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மகிமை அடைய வேண்டும் என்றால் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ 1 அதிகாரம் 8:1 7 வாசிங்களேன். அழிந்து போகிற போன அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பு தான் முக்கியங்க. யாக்கோபு 1:21 கூட வாசிங்களே. ஆகையால் நீங்கள் எல்லாவித கொடியா எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்தும ரட்சிப்பை உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் வாழுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தின்படியான வாழ்க்கை வாழுங்க. உலாத்துமா ரட்சிக்கப்படணுங்க. இன்னைக்கு நாம் எல்லாரும் சரீரப்படியான ரட்சிக்கப்படப்பட்ட வாழ்க்கை தான். நானும் கிறிஸ்தவனா, நானும் யானம் பெற்றுட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டாங்க, நானும் திருவிருந்த பங்கு படுறேங்க என்ற நிலையில தான் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேமே தவிர, நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியான ரட்சிப்பு நாம் அடையவில்லையே. 2 Corinthians 4:16 வாசிங்க. 2 Corinthians 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து முள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மனுஷன் அழிந்து, சரீரப்படியான மனுஷன் அழிந்து, உள்ளான மனுஷனாய் ஆத்தும மனுஷன் என்றால் நான் ஒன்று 15 முந்தியன ஆதாம் ஜீவாத்மா உடையவனானா? முந்தியன ஆதாம் எப்படி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான்? ஜீவாத்மாவாக. 2 மனிதன் அந்த இழந்த பொழுது 2 ஆதாமாய் ஏசப்பாவும் 2 ஆதாமாய் பரிசுத்த ஆவியாய தேவனும் நம்முடைய ஆத்மாக்களை ரட்சிக்க உள்ளான மனுஷனை பலப்படுத்த. ஆனால் இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய மண்டலம் அல்ல கிறிஸ்தவர்கள் நாளுக்கு நாள் சரீரப்படியான நன்மைகளுக்காக நீ ஊழியில்லாத சரீரத்தின்படியான ரட்சிப்புக்காக ஓடுறான். ஆண்டவரை ஏத்துக்கிட்டா உன் கடனை கட்டுவார், உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். பாருங்க,
சரீரப்படியான ரட்சிப்பு, மாயையான வாழ்க்கைக்கு உரிய ரட்சிப்பு. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களுடைய பெயர் ஞாபக புஸ்தத்திலே, ஆட்டுக்குட்டியான புஸ்தத்திலே எழுதப்பட்டு நீங்கள் அவருடைய ரகசிய வரிகளே, இந்த ஆவி ஆத்மா சரீரர் மகிமின் மறுரூப சாயல் அடிந்து கொண்டு விடுவிக்கப்பட்ட மனவாட்டியாய் நீ சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஆத்மா ரட்சிக்கப்படணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்றால் நம்முடைய அப்பா பரிபூர்ணம் உள்ளவர், அவர் ஆவியில் பரிபூர்ணம் உள்ளவர்,